சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இப்போ வந்து பொதுவாக பூனை குறுக்க போனால் வந்து சகுனம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்களோட சென்டிமெண்ட்டா இல்லை சாஸ்திரத்திலேயே அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கா? சாஸ்திர ரீதியாகவே ஒரு பூனை வந்து ஒரு மனிதன் ஒரு காரியத்துக்காக புறப்பட்டு செல்லும் பொழுது பூனை குறுக்க வந்தது அப்படின்னா, அதாவது வளம் இருந்து இடப்பக்கம் வந்ததுன்னா, பூனை குறுக்க போனால் மட்டுமே கெடுதலாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. பூனை வந்து இடப்பக்கத்திலிருந்து வளப்பக்கம் போகும் பொழுது உங்களுடைய காரியம் ஜெயமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் சாஸ்திரம் கொடுத்துருக்குது, இது நிச்சயமான உண்மை. அதே பூனை வந்து வளப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் போகும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஏதாவது இடையூறு அல்லது தடங்கள் அல்லது தாமதம் இந்த மாதிரி ஏற்படும் அப்படிங்கிற மறைமுக உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரி பூனை குறுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அதற்காக அந்த காரியத்தையே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போக வேண்டாங்க. அதாவது மறைமுகமாக தடங்களாகுது தாமதமாகுங்கிற விஷயத்தை இந்த பூனை உணர்த்துவது அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ சாமி கும்பிட்டுருப்பீங்க, எத்தனையோ பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அந்த பிரார்த்தனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில மறைமுகமான விஷயங்களை உணர்த்தக்கூடிய பாக்கியம் தான் இந்த பூனை குறுக்க போகிறது. அப்படித்தான் எடுத்துக்கணுங்க. அது கூட உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் கிளம்பி வரும்பொழுது முதல் முட்டு, அதாவது முதல் முக்கு திரும்புறதுக்குள்ள 10 அடி அதிலிருந்து 15 அடிக்குள்ளே இந்த மாதிரி பூனை குறுக்க போனால் மட்டும்தான் அது கணக்கெடுத்துக்கணும். அதற்கு மேற்பட்ட அடிகளில் பூனை குறுக்க போச்சுன்னா அதை ஒரு சகுனமாகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு பூனை குறுக்க போனாலும் நெடுக்க போனாலும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் 9 கிரகங்களின் அனுகிரகமும் ஒட்டு மொத்தமாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். வணக்கம். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு கலஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்க பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118 இமெயில் srjgem@gmail.com வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.